ஷேர் மார்க்கெட்ங்கிறது ஒரு ஆழமான கிணறு. அது இந்த மொத்த நாட்டோட பணத்தாக தேந்திக்கும். அந்த கிணத்துக்குள்ள குதிக்கதான் நான் ஆசைப்படுறேன். ரொம்ப ஆழமா போக ஆசைப்படுறேன் சார். நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தீங்க, உங்களுக்கு என்ன தோணுது? பொதுவா நான் சிகரெட் பிடிக்கிறது இல்ல, ஆனா லைட்டர் பாக்கெட்ல வச்சிருக்கேன் கொளுத்தி போடுறது. நான் ஒன்னும் இங்க வேலை செய்ய வரல, கத்துக்க வந்தேன். எவ்வளவு கத்துக்கணுமோ கத்துக்கிட்டேன். இங்க பாரு, நமக்கு காசு இல்ல, நமக்கு எவனும் கடன் கொடுத்து உதவ மாட்டான். அப்ப மூளைக்கு வேலை கொடுக்கலாம். இங்க பாரு, நான் ஹிஸ்டரியை உருவாக்க விரும்புறேன். ஹிஸ்டரியை தனியாலாம் உருவாக்க முடியாது, அதுக்கு மக்களை மொத்தமா சேர்த்து கூட்டிட்டு போகணும். தன்னோட 100% உழைப்பு போட விரும்புறேன், 100 பேர் கொண்ட படையை உருவாக்க விரும்புறேன். அப்ப 1001% ஹிஸ்டரியை உருவாக்குவேன். இதுக்கெல்லாம் பயந்தா எதுவும் பண்ண முடியாது. வாழ்க்கையில ரிஸ்க் எடுத்தாதான் வசதியா வாழ முடியும். காதல்ல ரிஸ்க் இருக்கதான் செய்யும். இனிமே தனியா வேலை பார்க்க போறேன். கிளைண்ட்டும் எனக்கு தான், ப்ராஃபிட்டும் எனக்கு தான். எப்பவும் யாருக்கு வெற்றி கிடைக்கும் தெரியுமா உனக்கு? எல்லார விடவும் வேகமா இருக்கிறவனுக்கு தான். சரித்திர சாட்சி, சீட்டா தான் எப்பவுமே ஜெயிக்கும். இங்க என்னடா, எல்லாரும் குதிரை மேல பணம் கட்டுறாங்க. குதிரை சும்மா ஓடும், சீட்டா இஸ் எ ஃபாஸ்டஸ்ட். ப்ராஃபிட்டை பத்தி தெரிஞ்சவன் எவனா இருந்தாலும் தலை வணங்குவோம். ப்ராஃபிட்டை பத்தி எப்படி பேசணும்னு எனக்கு தெரியும். இது கிரிக்கெட்ல பெட்டு கட்டுற மாதிரி இருக்கு. தோக்குற டீம்ல பணம் கட்டா, டீம் தோத்தாலும் உனக்கு ப்ராஃபிட் தானே? டீம் ஜெயிச்சிட்டா ஷேரோடைய ப்ராஃபிட் அதிகமாயிட்டா? ஆனா உனக்கு டீமோட ஹிஸ்டரி தெரிஞ்சிருந்தா, பிளேயர்ஸோட ரெக்கார்ட்ஸ் தெரிஞ்சிருந்தா, பிச் கண்டிஷன் தெரிஞ்சிருந்தா அதை பெட்டுன்னு சொல்ல மாட்டோம், கால்குலேட்டட் ப்ரெடிக்ஷன் சொல்லுவோம். நீங்க எல்லாம் எப்ப திருந்த போறீங்களோ? சம்பளம் கமிஷன் எல்லாம் விட்டுட்டு ப்ராஃபிட்ட பாரு, ப்ராஃபிட். இங்க பாருங்க, ஷேர் மார்க்கெட்ல சில பேர் லக்க நம்புவாங்க. ஆனா நான் லக்க மட்டும் இல்ல, மதிப்ப நம்புறவன். நான் பணத்தை உருவாக்குற பிசினஸ்ல இருக்கேன். டயரை விக்கிறது என் வேலை இல்ல, அது உங்களோட வேலை. இங்க பாருங்க, என் பார்வை உங்க கம்பெனில இல்ல, ஆனா அதோட ரியல் வேல்யூல தான இன்ட்ரெஸ்ட். அதேதான், டைமுக்கு மதிப்பு கொடுத்தா அநேகமா ஏன் மதிப்பு குறைச்சிடும்? ஸ்டாக் மார்க்கெட் கணக்கு ரொம்ப சிம்பிள் தான். கண்ணை முடிக்கணும், ஏதாவது ஒரு கணக்குல பணத்தை போடணும். வெற்றி தோல்வி சான்ஸ் எல்லாம் ஒண்ணுதான், 50-50.